श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाकृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। இப்போ ஹம்ச சந்தேசத்துல ஹம்சம் லங்கைய அடைந்தாக்க இந்த ராஜஹம்சத்துக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன் பெருமாள் ராமன். இந்த லங்கையை அடைஞ்ச பிற்பாடு சீதையை தேடுறது ஒன்றும் கஷ்டமில்லை, சுலபமா சீதையை தேடியுள்ளான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏற்கனவே ஹனுமார் போயிட்டு வந்து சொல்லியிருக்கேன், இந்த சீதை வந்து அசோகவனத்துல சிம்சுவா விருட்சத்தின் கீழே சீதா பிராட்டி இருக்கா அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதை வச்சுண்டு அசோகவனத்துக்கு போய் இங்க அங்க போய் தேட வேண்டாம், அசோகவனத்துக்கு போக வேண்டியது, அங்க ஒரு சிம்சுபா விருட்சம் இருக்கும், அந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே இன்னைக்கு கணக்கு தேடினேன்னு அங்க இருந்த உட்காந்துருப்பா அது போறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இப்படி சொன்ன பிற்பாடு அந்த சீதா பிராட்டிய சொல்ற அவள் ரத்தனம் மாதிரி என்பதாக எனக்கு ஒரு வீரிய சுல்கமாக என்னுடைய பராக்கிரமத்துக்கு என்னுடைய வீரியத்துக்கு ஒரு பகுமானமாக என்னாலே பெறப்பெற்றவள் சீதா பிராட்டி என்பதை இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இந்த ரத்னத்துக்கு சிறந்தது என்று எப்படி சொல்றதுன்னாக்க அதுல திராசம் இல்லாதது, திராசம்னாக்க தோஷம், தோஷம் இல்லாதது, எங்க இருந்தாலும் பிரகாசத்தோடு இருக்கிறது, இப்படி எல்லாம் சில சில ரத்னத்தினுடைய ஒரு சுவாவத்தை சொல்லி அதையே சீதா பிராட்டி விஷயத்திலையும் சொல்ற. இவள் ராவணனுடைய இடத்திலேயே இருந்தாலும் கூட அதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், ராவணனுடைய இடத்திலேயே இருந்தாலும் கூட துளி கூட பயம் இல்லாமல் இருந்திருக்கிறவோ இந்த சீதா பிராட்டி. ராவணனையே அவ வந்து அவனுடைய ஒரு நீச்சத்தன்மைய சொன்னவள் சீதா பிராட்டி. ஆகையெல்லாம் திராசம் இல்லாதவள்னு சொல்லச்சு, பயம் இல்லாதவள்னு எல்லாம் சொல்லி அந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்போ அந்த சீதா பிராட்டி எப்படி இருப்பா அப்படின்றத தெரியப்படுத்துற இந்த ஸ்லோகம் மூலமாக. இந்த சீதா பிராட்டி யாரோ என்னமோன்னு எல்லாம் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சுலபமா இவள் தான் சீதா பிராட்டின்னு கண்டுபிடிச்சுடலாம் அப்படின்னு. இது என்னத்துக்காக சீதா பிராட்டிய லட்சணங்களை சொல்லி அவள் தான் சீதா பிராட்டின்னு சொல்லணும்னாக்க அனுமாருக்கு ஒரு சந்தேகம். சிறிய திருவடி ராவணனுடைய அந்தப்புறத்துல போய் பார்க்கிறேன், அந்தப்புறத்துல பார்த்தோம்னாக்க ரொம்ப அழகா ஒரு பெண்ணு, பெண்களுக்கே இருக்கக்கூடிய ராஜ மகிழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமுத்ரிகா லட்சணத்தோட ஒரு பெண்ணு ராவணன் பக்கத்துல பட்டுன்னு இருக்கிறத பாக்குறேன். அப்படி பார்த்த உடனே நான் சீதா பிராட்டிய கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருப்பா சீதா பிராட்டி அவ்வளவு ரொம்ப அழகா இருந்துட்டு இருப்பா, அந்த மாதிரி அழகு யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவள் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கவ. இப்ப இவர் ஹனுமார் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அப்பேற்பட்ட அழகோட இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்த உடனே இவள் தான் சீதா பிராட்டின்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்ப எகிரி எகிரி குதிக்கிறேர் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அப்போ அப்புறம்தான் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும்,
இந்த சீதா பிராட்டி அழகா இருப்பான்னு சொல்றதோட மாத்திரம் இல்ல அந்த சீதா பிராட்டி மகா பதிவிரதை யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்றெல்லாமும் கேள்விப்பட்டிருக்குமே இப்ப பார்த்தோம்னா ராவணன் பக்கத்துல போய் படுத்துட்டு இருக்காள் ஆகையால இது சீதா பிராட்டியா இருக்க முடியாதுன்னு இதை கொண்டு தீர்மானம் பண்றேன் அந்த மாதிரி அங்க யாரானா இருந்துட்டு அவளை பார்த்து இது சீதா பிராட்டியா அது சீதா பிராட்டியான்னு பிரமம் வரப்போறது அப்படின்றதுக்காக ராஜகம்சத்துக்கு பிரமம் வரப்போறதுன்றதுக்காக சீதா பிராட்டியினுடைய அங்க சௌஷ்டவம் அந்த திருமேனியினுடைய லட்சணங்களை சொல்லி அதை வந்து அடையாளமாக சொல்லி அப்படிப்பட்ட சீதா பிராட்டி இருக்க போறா அவளை நீ போய் பாரு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்ற தாமே திருஷ்டி சபரநயன சன்னத ப்ரூஸ்துகேசி தன்வீ துங்கஸ்தனபரணத சப்த ஜாம்பூனதாபா பாலாயுஷ்மத் பிரதிமகமன வேதி மத்யாவரங்கி ஸ்ருங்காராக்ஷம் நிதிமதிகத ஸ்ரேயசி தேவதேவ அழகான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற சீதா பிராட்டி ரத்னம் மாதிரி இருப்பா அப்படின்றதெல்லாம் இத்தனை நாள் சொன்ன விஷயம் இப்ப சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா சாமே திருஷ்டிகி அந்த சீதா பிராட்டி மே திருஷ்டிகி என்னுடைய கண்ணாக இருந்துட்டு இருக்கா என்னுடைய பார்வையாக இருந்துட்டு இருக்கா எனக்கு எல்லாமாக இருந்துட்டு இருக்குன்னா சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் என்பதாக சொல்லி சொல்ற எல்லா இந்திரியங்களுக்கு இந்திரியங்கள்லையும் பார்த்தோம்னாக்க கண்ணுதான் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இப்படி கண்ணு ஸ்தானத்துல எனக்கு கண்ணு ஸ்தானத்துல இருக்கிறவள் இந்த சீதா பிராட்டி சாமே திருஷ்டிகி அப்படின்னர் அங்கேஷு உத்தமாங்கம் அந்த நம்மளுடைய அங்கங்கள் சரீரத்துல இருக்கிற அங்கங்கள்ல கூட அந்த உத்தமாங்கமாக சொல்லக்கூடியதான இந்திரியங்கள் இந்திரியங்கள்லாம் உத்தமாங்கத்துல தான் இருக்கும் அதுலயும் பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த கண்ணு தான் சர்வேஷாம் சுவநேத்திர ரட்சணே மகதி ஸ்ரத்தா பவத் எல்லாருக்கும் பார்த்தோம்னா மீதி இந்திரியங்களை காட்டும் கண்ணை ஜாகிரதையா பார்த்துக்கணும் கண்ணு கண்ணுன்னு சொல்லி அந்த கண்ணை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அவள் எப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னாக்க நானும் அவளுடைய ரட்சணத்துல ரொம்ப ஈடுபட்டவனா தான் நானும் இருந்துட்டு இருக்கேன் எப்படியானா அவளை திருப்பி கொண்டு வந்துடணும் இப்ப இழந்தா கூட அவளுடைய ரட்சணம் அந்த அவளுடைய எண்ணம் என்னவோ அதை நான் பண்ணி ஆகணும்னு நினைச்சிருந்துதான் நான் அன்னைக்கு அந்த மாயமான் பின்னாடியும் நான் போனேனே தவிர அந்த சீதா பிராட்டியை விட்டுட்டு போகணும்னு எண்ணமே எனக்கு கிடையாது அது தெய்வ வசாத்து இந்த பிரிவு ஏற்பட்டது நான் என் கண்ணில வச்சு நான் போற்றுகிறேன் சீதா பிராட்டி என்ன அர்த்தம் சாமே திருஷ்டிகி அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த கண்ணு தான் நாம நடந்து போச்சே மோடு பள்ளத்தெல்லாம் தெரிவிக்கக்கூடியது கண்ணு தான் அதே மாதிரி நாம் அனுஷ்டிக்கக்கூடிய செயல்கள்ல இதெல்லாம் நாம் பண்றது சரி இது நாம் பண்றது சரியில்லை இது ஹிதம் இது அஹிதம் என்பதையும் தெரிவிப்பவளாக இருந்துட்டு இருக்கிறவோ இந்த சீதா பிராட்டி தான் இதே சீதா பிராட்டி தான் சொல்லி சொன்ன ஒரு சமயத்துல அகஸ்தாசிரமத்துல வந்து பிரதிஜை பண்றேன் நான் எல்லாருக்கும் எல்லா ராட்சதர்களையும் நான் கொன்னுடுறேன் வதம் பண்ணிடுறேன் என்று பிரதிஜை பண்றேன் அப்போ பிரதிஜை பண்ணச்சே அப்ப ஒன்னும் சொல்லல அந்த ஆசிரமத்தில இருந்து திரும்பி வரச்சே அவ சொல்றா இன்னொரு இடத்துக்கு போச்சே சொல்றான் நான் உன்ன
ராமரை பார்த்து கேக்குற உனக்கு சிக்ஷை பண்ண விரும்பல மாரயேத்வாம் நசிக்ஷையே என்பதாக சொல்ற உமக்கு எல்லா தர்மமும் தெரியும் இருந்தாலும் சில தர்மத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்று சொல்ற நாம் நமக்கு யாரும் எந்த தவறும் புரியாமல் இருந்தால்னாக்க அவளை நாம் வதம் பண்றதோ துன்புறுத்துவதுன்றது கூடாது நம்ம விஷயத்துல ஏதாவது அபச்சாரப்பட்டாக்க அப்போ வேணா அவளுக்கு நம்ம பிரதியாக நம்ம பண்ணலாம் நமக்கு எதுவுமே பண்ணாத இருக்கச்சு சாமான்யமா இருக்கிற ஒரு ஜந்துவை போய் அதை துன்புறுத்தி நாம சந்தோஷப்படக்கூடாதுன்றது சாஸ்திரம் சொல்லிருக்கு அப்படி இருக்கச்சே ராட்சசாலாம் நமக்கு ஒன்னும் கெடுதி பண்ணல அப்படி இருக்கச்சே ராட்சச கூட்டம் மொத்தத்தையும் நீ அழிச்சிடுறேன்னு சொல்ற இது இதுல என்ன தர்மம் இருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற இதுதான் அங்க சொல்ற ஒரு வார்த்தை அப்ப அந்த தர்மத்தை எல்லாரும் தெரியப்படுத்துறதுக்காக எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக ராமனிடத்துல இருந்து வார்த்தை வரணும்ன்றதுக்காக சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது அப்ப ராமர் சொல்றே அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷதா சொல்ற நீ சொன்னது நியாயமான விஷயம்தான் நமக்கு ஒருத்தர் கெடுதி பண்ணாத இருக்கச்சே அவளுக்கு கெடுதி பண்றதுன்றது தப்புதான் ஆனா நான் எந்த சன்னிவேசத்துல எந்த நிலையில இந்த பிரதிஜை பண்ணன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இத்தனை மகர்ஷிகள் எல்லாரும் ஏகீபஸ்ய சரீராணி முனையினாம் பாவிதாத்மனான்னு சொல்லிட்டு அங்க போற்போரா குவியல் குவியலா இருந்துருக்கிற எலும்பு கூட காண்பிச்சு இதெல்லாம் மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணவார் அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி எரிந்த இந்த எலும்பு போர் தான் இதுன்னு சொல்லி அவள்லாம் காண்பிக்கிறார் மகர்ஷிகள்லாம் காண்பிக்கிறார் அப்ப ராமருக்கு ஒரு வெக்கம் பிடுங்கி தின்றது தன்னை போய் காட்டில் நகரத்தோவா வனத்தோவான்னு சொன்னோ ராஜான்னு நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் ராஜான்னு சொல்லி சொன்னாட அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ அதுக்கு நேர் விபரீதமான ஒரு நிலை ஏற்பட்டது தன்னை ராஜாவாக ரட்சகனாக சுவாமியாக நினைச்சுட்டு இருக்கச்சே ராஜாவினுடைய கடமை சுவாமியினுடைய கடமை தன்னுடைய வஸ்துக்களை ரட்சிக்கிறது பிரஜைகளை ரட்சிக்கிறதுன்றதுதான் அந்த கடமையிலிருந்து நம்ம மீறிட்டோம்னு ராமனுக்கு ஒரு வெக்கம் பிடுங்கி தன்றது அதுக்காக தான் அவர் பிரதிஜை பண்ணி சொல்ற உங்க தபஸுக்கு யார் தடங்கள் பண்ணாலும் அந்த பூண்டே இல்லாத நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அவ அத்தனை மகர்ஷிகளும் சேர்ந்து சரணாகதி பண்ற நாங்கள்லாம் தபஸ் பண்ணணும் அந்த தபஸு குறைவில்லாமல் நிறைவேறணும் அதுக்கு நேர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு ராமனிடத்துல பிரார்த்திக்கிறார் அதுக்கு தான் அவர் வந்து அங்க சபதம் பண்ணார் அப்ப அந்த இடத்துல தனக்கு கஷ்டம் வருதுன்றத பார்த்தோ தன்னை துன்புறுத்துகிறார்களா இல்லையான்றத பார்க்கல எது தர்மம் எது அதர்மம்ன்றத பார்க்கிறேன் அந்த தர்மம் ராட்சசர்கள் பண்றது அதர்மம் ஆகையால ராட்சசர்களை வதம் பண்றதுதான் தர்மம்னு அவர் உணர்கிற ராமருக்கு தெரியறது அதனாலதான் அந்த பிரதிஜை பண்றேன் அந்த பிரதிஜை விஷயத்துலதான் உலகத்தோர் உணரணும் என்பதற்காக சீதா பிராட்டி வாயிலாக அவள் கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு சமாதானம் சொல்றதாகவும் இந்த இடம் இருந்திருக்கு அப்யோகம் ஜீவிதம் ஜஹ்யாம் நாம் பிராணனையே விட்டாலும் விட்டுடுவேன் பிராணனுக்கு மேல விசேஷமா ஒன்ன நினைச்சுட்டு இருக்கேன் துவாம் வா சீதே ஒன்னவனாலும் விட்டுடுவேன் உனக்கும் மேல விசேஷமா நான் நினைச்சுட்டு இருக்கேன் லக்ஷ்மணன் நினைச்சுட்டு இருக்கேன் தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே பாந்தவாக தந்து தேசம்னு பசியாமி எத்திர பிராதா சகோதரான்னு சொல்லியிருக்கிறபடி அந்த
பிராத்தா சகோதரனாக இருந்திருக்கிறேன், அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தினால லக்ஷ்மணன் தான் நான் எப்பவுமே நான் விட மாட்டேன். அப்படி இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசத்துல லக்ஷ்மணனே வானாலும் விட்டுடுவேன் நானு. நதோ பிரதிஜாம், நான் ஒரு பிரதிஜை பண்ணனாக்கா அந்த பிரதிஜையை விட மாட்டேன். அதுவும் பிராமணேபியோ விசேஷத்தா, பிராமணால் நடுவுல நான் ஒரு பிரதிஜை பண்ணினாக்க அந்த பிரதிஜையை நான் விடவே மாட்டேன்னு பெருமாள் சொல்லி சொல்றேன். இந்த மாதிரி பல தர்மங்கள்ல ராமர் ஆச்சரணம் பண்ணச்சே, அது பிரகாரம் நடந்து கொள்ளச்சே, அப்போ அந்த தர்மா தர்ம விவேகம் இதெல்லாம் அனுஷ்டிக்கலாம் இதெல்லாம் அனுஷ்டிக்க கூடாதுன்ற ஒரு விவேகத்துக்கு காரணமாக இருந்தவள் சீதா பிராட்டி. அதுதான் சுவாரஸ்யம். சரணாகத ரக்ஷணம்ன்ற தர்மம், அந்த தர்மத்தை தான் நடத்தி காண்பிச்சவள் சீதா பிராட்டி. அதே மாதிரிதான் இந்த இடத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம். ஆகையால கண்ணு எப்படி அந்த மேடு பள்ளத்தை காண்பிச்சு எந்த வழியில போகணும்ன்றத தீர்மானிக்குமோ, அந்த மாதிரி சீதா பிராட்டியும் தான் கண்ணாக இருந்துண்டு, ராமருக்கு கண்ணாக இருந்துண்டு எப்படி நடந்து கொள்ள வேணும்ன்றத உலகத்தாருக்கு உணர்த்துபவளாக சீதா பிராட்டி இருந்தான்னு சொல்லி சொல்றேன். ராமர் காட்டுக்கு போறேன்னு சொல்றேன். இந்த கைகை இதுன்னு சொல்றவா, இந்த கைகைக்கு தசரத சக்கரவர்த்திக்கு பிரதிஜையை மீறத்துக்கும் இஷ்டம் இல்லை, அதே சமயத்துல ராமனை கூட்டு அப்பா நீ காட்டுக்கு போயிட்டு வாடான்னு சொல்றதுக்கும் வாக்கு எழும்பல. இது ஒரு போராட்டத்துல இருந்துருக்கார் தசரத சக்கரவர்த்தி. இது எல்லாத்தையும் ராமர் பார்த்துட்டே இருக்கார். வனங்கச்சாமி தாத்தைய தீன்னு பிரணம்யா பிருச்சராகவஹன்னு ராமாயண சங்கிரகத்துல அழகா சொல்லுவார். இந்த போராட்டமே வேண்டாம், மனசுக்குள்ள ஒரு குழப்பமே வேண்டாம், வனங்கச்சாமி நான் காட்டுக்கு போறேன்னு தசரத சக்கரவர்த்திய சேவிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. அங்கிருந்து வரே சீதா பிராட்டின் வரே, நீ பாத்துக்கோமா மாமனார் மாமியார் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன. மாமனார் மாமியார பாத்துக்கிறது தர்மம் தான், ஆனா கணவனை விட்டுட்டு மாமனார் மாமியார பாத்துக்கிறதுன்றது தர்மம் இல்லை. கணவன் தான் முதல்ல, அப்புறம்தான் மாமனார் மாமியாரும். ஆகையல்ல அந்த ராமர் எங்க இருக்கிறோ அதுதான் சொர்க்கம், எந்த இடத்துல ராமர் இல்லையோ அது நரகம்னு இந்த ஒவ்வொரு பதிவிரதைகளாக இருக்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தி தான் ராமனோட வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சு ராமனோட போறேன். அங்கேயும் தர்மத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் சொல்றது. அந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரமே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றபடினால தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் பெருமாளுடைய அவதாரமே. அந்த அவதாரங்கள்ல பிராட்டி சீதா பிராட்டி கண்ணு மாதிரியாக இருந்துட்டு பெருமாள் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணச்சு பெருமாளுக்கு ஒரு துணையாக இருந்துருக்கிறவள். சக தர்மச்சரித்தவன்னு ஜனக மகாராஜா சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரித்தவன்னு. ஆகையால ராமனுக்கு கண் போல இருக்கிறவள் சீதா பிராட்டி, அதுல ஒண்ணும் சந்தேக முடியல. ஆகையால அப்பப்போ எனக்கு ஹிதத்தை போதிப்பு, எது பண்ணா நல்லது எது நான் பண்ணக்கூடாதுன்றத அப்பப்போ எனக்கு உணர்த்துபவளாக சீதா பிராட்டி இருந்தா அந்த சீதா பிராட்டி தான் எனக்கு கண்ணு என்று சொல்ற. சாமே திருஷ்டிகி திருஷ்டிகி அப்படின்னு சொல்லி சொன்னவச்சார். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்றார், அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். அதுல வரச்சு சாமே திருஷ்டிகி சபர நயனா, சபரம் அப்படின்னு சொன்னவனாக்க அது ஒரு வகையான மீன், சபரம்ன்றது மீனை சொல்லி சொல்றது. மீன் போன்ற கண்ணை உடையவள், மத்யாக்காரமாக இருக்கக்கூடிய கண்ணை உடையவள் என்று சொல்லி சொல்ற. அதாவது சீதா பிராட்டி எனக்கு கண்ணாக இருந்தாலும் கூட தானும் அற்புதமான கண்ணை உடையவளாக அவள் சீதா பிராட்டி இருந்திருக்கா. அவளுடைய கண்ணழகே
எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட கண்ணழகு சீதா பிராட்டி இது. சபரநயனா மத்யாகாரமான ஒரு கண்ணு. அதனால தன்னுடைய கண்ணுனால எனக்கு கண்ணாக அவள் ஆயிட்டான். அதாவது அந்த சீதா பிராட்டியினுடைய கண்ணுனால எனக்கு கண்ணாக அவள் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, அவளுடைய ஒவ்வொரு செயல்னால எனக்கு கண்ணாக அவள் ஆயிட்டான்னு சொல்றது. இது மத்தியமாக கண்ணாக உருவகப்படுத்திருக்கு. கண்ணு வந்து ஒரு மீன் மாதிரி கண்ணு இருக்குன்னா, மீனுக்கெல்லாம் ஒரு விசேஷம் இருக்கு. மீன் என்ன பண்ணோம்னாக்க, சமீக்ஷண விசிந்தன பிரபிருதிபி ஸ்வயம் தாதிருஷைகி விசித்திர குணசித்ரிதா விவித தோஷ வைதேசிகி என்பதாக சொல்றார் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல. தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் திருவேங்கடமுடையான் ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்தேர் என்று சொல்ற. அந்த அவதார பிரயோஜனமும் தனித்தனியா சொல்றார் அந்த இடத்துல. அதுல மத்யாவதாரத்தையும் கூர்மாவதாரத்தையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்துல சொல்லிச்சுன்றார். சமீக்ஷண விசிந்தன பிரபிருதிபி ஸ்வயம் தாதிருஷா விசித்திர குணசித்ரிதா என்பதாக. மத்யங்கள்லாம் என்ன பண்ணும்னாக்க, தன்னுடைய கண் பார்வையினாலேயே அந்த மத்யத்தினுடைய குஞ்சுகள் சின்ன அதெல்லாம் ரட்சணம் பண்ணுவலாம். இந்த கண்ணு அம்மா மீன் பார்த்தாலே போருமா, அந்த குஞ்செல்லாம் அப்படியே வளர்ந்துருமா. ஆமை என்ன பண்ணும்னாக்க, அதனுடைய ஒரு சந்ததிய அது நினைச்சுக்குமா, நினைச்சிருந்தாலே அதுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு போயிடுமா. சமீக்ஷண விசிந்தன பிரபிருதிபிகி ஸ்வயம் தாதிருஷைகின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி வரைச்சு பிராட்டியினுடைய கண் அந்த கட்டாட்சம் இருக்க அதுவே போர்மா. அந்த கட்டாட்சத்தினாலேயே எல்லாரையும் ரட்சணம் பண்ற அதுதான் விசேஷம். அபாங்கா பூயாம்சா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு விழுந்ததுன்னாக்க, அதனால எல்லா ஒருத்தர் இந்திர பதவி அடையிறா, ஒருத்தர் பிரம்ம பதவி அடையிறா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம் ஏற்படுறது. ஆனா அந்த கட்டாட்சம் யார் மேல ரொம்ப விழுதோ அவ பரபிரம்மமாக ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்ற. அவதான் பரபிரம்மமாக ஆயிட்டா அப்படின்னா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதை காட்டுல உயர்ந்த ஒரு நிலை வேற ஒண்ணுமே இல்லையே. அப்ப இந்த கண்ணு அந்த சீதா பிராட்டியினுடைய பார்வையினால அது எப்ப பார்த்தாலும் பெருமாள் மேல விழுந்துட்டே இருக்கிறதுனால பெருமாளுக்கு அந்த பரபிரம்மத்துவம் பரமாத்மத்துவன்றது அதனாலதான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆகையால அந்த பிராட்டியினுடைய கண்ணு தன்னுடைய கண்ணுனால எனக்கு கண்ணாக அவள் ஆயிட்டா. அப்ப எனக்கு கண்ணாக ஆனதும் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை சீதா பிராட்டியினுடைய பார்வைய நான் எப்பவும் எதிர்நோக்கி இருந்துருக்கேன்னு அர்த்தம். ஆகையால தன்னுடைய கண்ணுனால எனக்கு கண்ணாயிட்டான்னு சொல்லி சொல்ற. இது இன்னொரு விஷயம் ஒன்னும் சொல்லணும். ஒரு சாமுத்ரிகா லட்சணத்துல வரைச்சே மத்ஸ்யாப்ஜ ஹரிணா பாட்சி நாரி சௌபாகியசாலினி அப்படின்னு அந்த சாமுத்ரிகா லட்சணம் சொல்லப்படுறது. மத்ஸ்யம் மீன் மாதிரியான கண்ணு, அர்ஜன் தாமர புஷ்பம் மாதிரி, ஹரிணம் பெண் மானுடைய கண் மாதிரி கண்ணா இருக்கிறது. இப்படிப்பட்ட கண்ணை உடையவள், உடைய பெண்ணானவள் சௌபாகியசாலினி, அவள் நல்ல க்ஷேமத்தை உடையவளாக ஆவாள்னு சாமுத்ரிகா லட்சணம் சொல்லியிருக்கு. அந்த லட்சண பிரகாரத்துக்கும் சீதா பிராட்டி இருக்கா அப்படின்னு அர்த்தம் இது. சுவாமி திருஷ்டி சபரநயனா. அப்போ
சபர நயனா மீன் மாதிரி கண்ண உடையவளாக இருந்திருக்க. அப்போ அந்த சமீபத்தில் இருக்கக்கூடியதால அந்த அந்த கண்ணை பத்தி சொல்லிட்டு வரச்சேயே அதுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்க விசேஷம் அதுவும் தோணும். அவளுடைய ப்ரூ புருவத்தை சொல்லி சொல்ற சன்னத ப்ரூஹு அப்படின்னு. இந்த புருவம் இருக்கணும், அந்த புருவம் வளைஞ்சி இருக்கணும், அந்த புருவத்துல நிறைய கேசத்தோட இருக்கணும். நிறைய கேசம்னா அது ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இருந்து பசபசான்னு இருக்கக்கூடாது. அதை வந்து இதெல்லாம் சுவாபாவிகமா இருக்கணும், நாம பண்ணிக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் அலங்காரத்துக்காக நாம வந்து கேசத்தெல்லாம் வெட்டி விட்டுண்டு அந்த மாதிரி எல்லாம் நாம பண்ணிக்கூடாது. அதெல்லாம் சுவாபாவிகமா இருக்கணும், அது அது வளைஞ்சதா இருக்கணும். இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு சாமுத்திரிகா லட்சணத்துல. இப்ப கண்ணை பார்த்த உடனே அதுக்கு மேல இருக்கிறது புருவை பாக்குறது, புருவை பார்த்த உடனே அது வளைஞ்சு இருந்துட்டு இருக்கும். சன்னத புருவுன்னு சொன்னாக்கா நத்தம்னா வணங்கி இருக்கிறது, வளைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். இது வணக்கத்தோட இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அது சுயமேவ சன்னத்தம், அது இயல்பாகவே சன்னத்தமாக வளைஞ்சதாக இருந்துட்டு இருக்கு. இப்ப அது எப்படின்னா என்னுடைய தனுசு மாதிரி இருக்கு. ராமர் வச்சுட்டு இருக்கிற வில்லு எப்படி வளைஞ்சு இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி இயல்பாகவே சீதா பிராட்டியினுடைய புருவங்களும் வளைஞ்சு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இதுக்கப்புறமா சன்னத ப்ரூஹு சுகேசி, கண்ணை பார்க்கிறேன், கண்ணை பார்த்ததும் புருவத்தை பார்க்கிறேன், புருவத்தை பார்த்த பிற்பாடு புருவத்தை பத்தி சொல்றேன், புருவத்தினுடைய நினைவு வருது, புருவத்துக்கு அப்புறமா கேசத்தை நினைக்கிறது, கேச பாசம் குழல் அழக பத்தி பார்க்கிறேன். ஒரு பதிவிரத்தைக்கு குழல் எப்படி இருக்கணும், அதாவது கேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க நீலா தீர்காக குஞ்சிதா குஞ்சிதாக்ராக கேசாச்சேத்தா பதிவிரதா. இந்த சமட்ட மயிரா இருக்கக்கூடாது, நல்ல கனகிரீல்னு இருக்கணும். நீலா நீல சமட்டம் கருமைக்கு சொல்றது, நீலா தீர்காக நீளமாக இருக்கணும் முடி. குஞ்சிதாக்ராக இந்த நெத்தியண்ட வரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த இருக்கிற முடியெல்லாம் கேசம்லாம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும், சுருட்டையா இருக்கணும், சுருட்டிண்டு சுருட்டிண்டு இருக்கணுமா, அந்த நுனியில ஒரு சுருட்டலோட இருக்கணும். முடி மொத்தமே சுருட்டமா இருக்கக்கூடாது, அந்த நுனியில சுருட்டையா இருக்கணும். இப்படி பொத்திக்கு அந்த மாதிரி கேசம் இருந்ததுன்னாக்கா சா பதிவிரதா, அவள் பதிவிரத்தையாக இருப்பதற்கு, அதாவது பதிவிரத்தையாக இருக்கிற லட்சணத்துல அது ஒண்ணும், எத்தனையோ லட்சணத்துல இது ஒரு லட்சணம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. சாமே திருஷ்டி சபர நயனா சன்னத ப்ரூஹு சுகேசி, இப்படி அழகான கேசத்தோட உடையவளாக இருந்திருக்க. அங்க சொல்லச்சே ததாம் அசித கேசாந்தாம் தாம் நீலகேசியும் பிம்போஷ்டியும், இப்படி எல்லாம் இந்த ராமாயணத்துல சீதைய பத்தி சொல்ற. அசித கேசாந்தான்னு சொல்ற, அதாவது வெண் அத கண்ணங்கரையில்னு இருந்துருக்கிற கேசத்தை உடையவளாக இருந்துருக்கான். நீலகேசியும் பிம்போஷ்டியும்னு சொல்லியிருந்தது. கேசாக சூக்மா சமா நீலாக பிரபோ சாசங்கதே மம அப்படின்னு. இந்த இது வந்து ரெண்டு புருவும் ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இல்லாமல் இருக்கணும், இது நடுவில் ஒரு இடைவெளி இருக்கணும், இடைவெளி இருந்து புருவம் இருக்கணும். கேசம் வரைச்சு ரொம்ப நிபிடமா இருக்கணும், தலையில இருக்கிற முடி எல்லாம் வரைச்சு அடர்த்தியாக இருக்கணும் எல்லாம் சொல்லிருக்கு. அப்படி இருந்துட்டு அந்த சீதா பிராட்டி தன்வி, அந்த தன்வின்ற சப்தத்துக்கு இயல்பாகவே வந்து மெலிந்த சரீரத்தை உடையவள், அவளுக்கு தன்வின்னு பேரு. திருசமான சரீரத்தை உடையவள்,
குண்டா இல்லாத இருக்கிறது இருக்கு, அதுதான் தன்மைன்றதுனால சொல்றது. அது சுவாவத்தாக வரணும், இயல்பாக இருக்கணும். இது வெயிட் லாஸுக்காக காரியம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணாத இயல்பாகவே இருக்கிறது அப்படிப்பட்டவள் சீதா பிராட்டி. தன்மை துங்கஸ்தனபரநதா, துங்கஸ்தனபரநதா பெண்களுக்கு விசேஷமாக சொல்லக்கூடியவை, அங்க விசேஷத்துல சொல்லச்சே மார்பகங்கள், அதனுடைய துங்கம் உயர்வுனால இருக்கக்கூடிய ஸ்தனபர நத கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிறது. அதாவது இந்த கூன் முதுகு போடுறதுல போய் அர்த்தம் இல்லை. இதனால ஒரு துளிவுண்டு நம்ரத்தை இருந்துருக்க, வணக்கத்தோட இருந்துருக்கிறது இருக்க, அத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஈசன் நம்ர நத்து வபுர் தோஷாத்து, சில பேருக்கு உடம்புல இருக்கிற தோஷத்தினால கூன் விட்டு போயிட்டு இருப்பான், அந்த மாதிரி இல்லை சீதா பிராட்டி, கொஞ்சம் வணங்கின மாதிரி இருக்கவா அப்படின்னு சொல்லி சொல்ற. தப்த ஜாம்பூன தாபா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஜாம்பூனம்னாக்க தங்கம், தப்த ஜாம்பூன தாபான்னு சொல்லி சொல்ற. அதாவது பத்தரை மாத்து தங்கம் மாதிரி பிரகாசிக்கிறவர். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹ. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம், அந்த பெரிய பிராட்டியாருக்கு ஸ்ரீசூக்தத்தில் சொல்லச்சு ஆரம்பமே சொல்றது ஹிரண்யவர்ணாம்னு சொல்லி சொல்றது. பெருமாளுக்கு ஏற்பட்டது தான் சொல்றது. ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ருகு ஆப்ரணகாத்து சர்வ ஏவ ஹிரண்யகான்னு சொல்லச்சு. இப்படி நீலமேக சாமலனாக பெருமாள் இருக்காரு, அவர் போய் தங்கம் மாதிரி எப்படி இருப்பேன்னு எல்லாம் கேள்வி கேட்டாக்கா, இதுல ஸ்ரீபாஷ்யத்துல விஷ்ணு புராண ஸ்லோகம் ஒன்று எடுத்து சொல்றேன். பெருமாளுடைய ரூபம் வந்து இந்த கருப்பு வெண்மை இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு ரூபம், அதுதான் பெருமாளுடைய ரூபத்தினுடைய விசேஷம்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி இந்த கருமை வெண்மைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேஜஸோட, நம்மளால சொல்ல முடியாத ஒரு தேஜஸோட இருக்கிறது இருக்க, அதுதான் ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மஸ்ரு ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு ஸ்ருதி பெருமாளை சொல்லி சொல்றது. அதே மாதிரி பிராட்டிய சொல்லச்சே ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு சொல்லி சொல்லச்சே, ஹிரண்யவர்ணம் அதாவது அந்த ஒரு பிராட்டியினுடைய நிறமே தங்கம் மாதிரி இருந்தது. தப்த ஜாம்பூன தாபான்னு சொல்லி சொல்றாரு, அதுலயும் பத்தரை மாத்து தங்கம், இந்த தங்கம் அழுக்கடைஞ்சி இருந்துக்கச்சே அதனுடைய பிரகாசம் குறவா இருக்கும். அந்த தங்கத்தை உருக்கி கொட்டினோம்னாக்கா அது திரவீபூதமான வரச்சே, அப்பதான் அந்த தங்கத்தினுடைய உண்மையான பிரகாசம் தெரியும். அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசத்தோட சீதா பிராட்டி இருந்துருக்காளாம். தன்வீ துங்க ஸ்தனபரநதா தப்த ஜாம்பூனதாபா, தப்த ஜா அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் ஜாம்பூனதம்னு சொல்லச்சே, ஜம்பூ நதின்னு ஒரு நதி, அந்த நதியில உண்டானதான சுவர்ணம் இருந்துருக்க, அது எல்லா தங்கத்தை காட்டிலும் விசேஷமா. தங்கம்ன்றது ஒரு தாத்து, அந்த தாத்துவை நாம இங்கெல்லாம் சுரங்கத்துல வெட்டி எடுத்து வரக்கூடியதா இருந்திருக்கு, அதுல இருந்து பிரிச்சு தங்கத்தை நாம எடுக்கிறோம். அந்த ஜம்பு நதியிலேருந்து வர தங்கம் எல்லா தங்கத்தை காட்டிலும் விசேஷமா, அதுதான் ஜாம்பூநதம்ன்ற சப்தத்தினால சொல்லி சொல்ற. அது விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கு, ஜந்து ஜம்பு த்விபத்து சா ஜம்பு நாம ஹேது மகாமுனை மகாகஜ பிரமாணானி ஜம்புவா தஸ்யாக பலானிவை பதந்தி பூபிருத பிருஷ்டே சீரியமானான் சர்வசா ரசேன தேஷாம் பிரக்யாத தத்ர ஜாம்பூ நதி ஜாம்பூ நதீதி வை சரித் பிரவர்த்ததே சா பீயதே தன்னிவாசிபிஹி தத்வேத நச்ச தௌர்கந்தியம் நனரா நேந்திரியக்ஷயன்னு. அதாவது இந்த ஜம்பூ தீபம் பாரத வருஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த அந்த இடத்துல சொல்லச்சு அங்க
ஒரு பெரிய ஜம்பூ தீபத்துல பார்த்தோம்னாக்க பெரிய நாவல் மரம் இருக்குமா அந்த நாவல் மரத்துல காய்ச்சிருக்கிற நாவல் பழம்லாம் ஒரு இப்ப நாமெல்லாம் பாக்குறோமே சின்ன ஒரு கோலி குண்டு மாதிரி இருக்கிற நாவல் பழம் இல்ல இப்ப நாம நம்ம ஊர்லாம் பார்த்தோம்னா நாவல் பழம் இவ்வளவு உண்டுதான் இருந்துட்டு இருக்கோம் இப்பெல்லாம் வடக்கேந்து சில நாவல் பழம்லாம் விற்கிறேன் வடக்கு போனோம்னாக்கா நாவல் பழம்லாம் இன்னும் பெருசு பெருசா இருக்கும் இன்னும் வேற தேசத்துல போனா இன்னும் பெருசா இருக்குமோ என்னமோ தெரியாது நமக்கு நாம பாக்குறதுக்குள்ள இங்க வடக்கேந்து வர நாவல் பழம் பத்ரிகேசம் அதாவது ரிஷிகேசம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம்னா நாவல் பழம்லாம் பெருசு பெருசா இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஜம்பூ தீபத்துல இருக்கிற நாவல் மரத்துல இருந்துட்டு இருக்கிற நாவல் பழம்லாம் ஒரு யானை சைஸுக்கு அவ்வளவு பெருசா இருக்குமா அவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்குமா அது அது அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா பழுத்து மேல இந்த நாவல் பழம் கொட்டிடும் பழுத்து கொட்டிடும் அந்த கொட்டிடுத்துனாக்கா மொத்தம் ரசவத்தா இருந்துட்டு இருக்கும் அதனுடைய ரசம்லாம் அப்படியே நதி மாதிரி ஓடுமா அதுக்கு ஜம்பூ நதினு பேரும் ஜம்பூ நதி திவை சரி பிரவர்த்ததே சா பிரியதே தன்னை வாசி அங்க வாசம் பண்றவன் எல்லாருமே அந்த ஜம்பூ நதியில இருந்து வரக்கூடிய அந்த ஜலம் அந்த ரசம் இருக்கு அந்த ரசத்தை எல்லாரும் பருகுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப அதனுடைய விசேஷம் என்னன்னாக்க அந்த ஜம்பூ நதியில வரக்கூடிய அந்த ரசத்தை பருகுகிறவாளுக்கு அவளுடைய சரீரத்துல வேர்வை வராது துர்க்கந்தம் வராது எப்பவுமே மூப்பு வராது எல்லா சமயத்திலையும் சைத்தியமாகவே இருக்கும் அவ்வளவு குணம் இருந்துட்டு இருக்கான் அதுக்கு அதனுடைய வேகத்துல போகச்சே ஜாம்பூனதாட்சியம் பவதி சுவர்ணம் சித்த பூஷணம் அந்த இடத்துல ஜாம்பூனதம்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் தங்கம் அதுவும் அந்த பெருக்குல ஒரு தாத்துல உண்டாகும்னு சொல்லிருக்கு அதுக்குதான் ஜாம்பூனதம்னு பேரு அது எல்லா தங்கத்தை காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கு அதையும் தப்த ஜாம்பூன தாம்பான்னு சொல்றதுனால அந்த ஜாம்பூனதத்தை அந்த தங்கத்தை அந்த உருக்கி கொட்டினாக்க எப்படிப்பட்ட ஒரு நிறத்தோடு இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட சீதா பிராட்டி இருக்கான்னு அற்புதமா சுவாமி சாதிக்கிறார் இந்த இடத்துல தன்வி தொங்க தனபரணதா தப்த ஜாம்பூனதாம்பா பாலாயுஷ்மத்து பிரதிமகமனா பாலா அப்படின்னு சொல்லியிருக்க பாலான்னு சொன்னோம்னாக்க இப்ப நம்மளுடைய ஒரு வயசுல வரைச்சு ஒவ்வொரு நிலைய சொல்லி சொல்றது சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்கிறது இப்ப ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைன்னு சொல்லி சிசுன்னு சொல்லி சொல்றோம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வரைச்சே அந்த குழந்தை அந்த பார்த்தோம்னாக்க அது பால்யம்னு சொல்றது அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் இருக்கிறது அதுக்கப்புறமா பத்துல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பௌகண்டம்னு சொல்லி சொல்றது அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு கால விசேஷத்தை யௌவனம்னு சொல்லி சொல்றது இப்ப சீதா பிராட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பிற்பாடு அயோத்தியா பட்டணத்துல எத்தனையோ வருஷம் இருந்திருக்கான் அத்தனை வருஷம் இருந்த பிற்பாடு இங்க காட்டுல வந்து பதினாலு வருஷத்துல கடைசி ஒரு வருஷம் தான் இது பதிமூணு வருஷமும் முடிஞ்சு போச்சு இவ்வளவு வயசு இருந்துருக்கா இவ்வளவு பார்த்து பாலான்னு சொல்றத இவள் என்ன சின்னவளா இவள் எவ்வளவு தசையில இருக்கிறவள் தானே இவோ சீதா பிராட்டி இவளை பார்த்து பாலான்னு எதுக்கு சொல்றன்னு கேட்டேன் அந்த சின்ன குழந்தை மாதிரி கல்மஷம் இல்லாத எண்ணம் உடையவளாம் சீதா பிராட்டி இவளுடைய கண்ணெல்லாம் இப்ப கண் அழக பார்த்தோம்னாக்க இது இப்படி இப்படி அந்த குழந்தைகளுடைய கபடம் இல்லாத ஒரு கண்ணு இப்படி சஞ்சலிச்சிருக்கும் இப்படி அப்படியும் சலிச்சிருக்கும் அந்த மாதிரி இவள் இருந்துட்டு இருக்கிறவோ ஆகையால இவளை பார்த்து பாலான்னு சொல்லி சொல்ற யுஷ்மத் பிரதிம கமனா அப்படின்னு சொல்ற நீ எப்படி நடக்கிறையோ அப்படி நடக்கிறவள் சீதா பிராட்டின்னு அர்த்தம் அப்போ ஹம்சத்தினுடைய கதி சீதா பிராட்டியினுடைய கதியை காட்டிலும் நடைய காட்டிலும் அழகானதாக ஆகுது ஒன்னாட்டம் அவளும் நடந்து போவா அப்படின்னு சொன்னாக்க இவள் நடைய விசேஷமா இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா
இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே பரகால சுவாமி வியாக்கியானம் பண்றே யுஷ்மத் பிரதிமம் கமனம் யசியாசா தத்தவசா யுஷ்மத் இது பகுவச்சன பூயசாமேவ ஹம்சானாம் மிளிதானாம் தத்கமனோபியம் கதஞ்சித் சம்பாவியம் நது ஏகைகஸ்ய ஹம்சஸ்யேதி கதிராமணீக அதிசயா தியோதிதா அஹம் ஆவாம் வைத்தும் இவாம் யூயம் அப்படின்னு சொல்லச்சு துவாம் வா இவாம் வாம் யுஷ்மான் வஹா அந்த யுஷ்ம சப்தம் பகுவச்சனத்தை சொல்றது அந்த பகுவச்சனத்துல சொல்லச்சு உங்கள மாதிரின்னு வார்த்தையை சொல்றாரு ஒன்ன மாதிரின்னு சொல்லி சொல்லல அப்ப ராஜஹம்சத்தினுடைய நட மாதிரி நடன்னா ஹம்சங்கள் எல்லாவற்றினுடைய நட மாதிரி நடைய உடையவள்னு அர்த்தம் அதுக்கு இந்த பகுவச்சனத்தினால என்னன்னா ஊர்ல இருக்கிற மொத்த லோகத்துல இருக்கிற மொத்த ஹம்சங்களும் சேர்ந்து வந்து நட அழக காண்பிச்சா கூட அப்ப கூட சீதா பிராட்டியினுடைய நட அழகுக்கு சமானமாக ஆகாது இருந்தாலும் போனா போயிட்டு போறதுன்னு ஒத்துக்கலாமா ஒரே ஒரு ஹம்சத்தினுடைய அழக நடை அழக சீதா பிராட்டியினுடைய நடை அழகுக்கு சமமாக ஆக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வரைச்சே ராமாயணத்துல ஒரு அடையாளம் சொல்றது சீதா பிராட்டி ராமருக்கு அடையாளம் சொல்லி சொல்றது அந்த அடையாளத்துல இது ஒரு விஷயம் சீதா பிராட்டி நடந்து போயிட்டே இருக்காளா அவன் நடந்து போறதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஹம்சம் மானு இதெல்லாம் சீதா பிராட்டி மாதிரி நடக்கணும் நடக்கணும் அப்படின்ட்டு போறதான் அந்த பெண் ஹம்சங்கள்லாம் நடந்து காமிக்கிறதான் இந்த ஆண் ஹம்சங்கள்லாம் அதை பார்த்துருக்குதான் அங்க சீதா பிராட்டியும் பார்க்கறது தன்னுடைய பேடையாக இருக்கிற பெண் ஹம்சமும் நடக்கிறது இது ரெண்டு பேருடைய நடையும் பார்த்துருக்கான் இந்த பெண் ஹம்சம் நடந்துட்டு அந்த தனக்கு கணவனாக இருந்துருக்கிற அந்த சேவல் இருக்க புருஷ ஹம்சம் இருக்கு அந்த ஹம்சத்தை பார்த்து நான் எப்படி நடக்கிறேன் பார்த்தியா என்னட விசேஷமா சீதா பிராட்டினோட விசேஷமா அப்படின்னு கேட்கறதான் அது சிரிக்கிறதா அந்த ஆண் ஹம்சம் ஏன்னா அவளோடு போய் சீதா பிராட்டியினோட நடையோட போய் நீ போட்டி போட முடியுமா அவள் அழகுக்கு சமா அவளுடைய நடை அழகுக்கு உன்னுடைய நடை அழகு எந்த காலத்தையும் சமமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றதான் இது ரெண்டும் பேசின்னு இருக்கிறத ராமரும் சீதையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கேட்டுருக்காளாம் இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் இது இப்படி நடந்த ஒரு விஷயம் அப்ப நாம ரெண்டு பேரும் சிரிச்சுமே இந்த சமாச்சாரத்தை ராமனிடத்துல சொல்லு இது யாருக்கு தெரியும் சீதைக்கும் ராமருக்கும் மாத்திரம்தான் தெரியும் லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது இது அப்படி ஹம்சம் ஒத்த சேர்ந்தா கூட சீதா பிராட்டியினுடைய நடை அழகுக்கு சமானமாக ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நடை அழக உடையவன் பாலா யுஷ்மத் பிரதிம கமனம் வேதி மத்தியாங்கி வேதி மத்தியா வேதிவ மத்தியா வேதி மத்தியா யாக பூமியில பார்த்தோம்னா யாக வேதியில ஒரு நடுவுல வளவா இருக்கும் இந்த கோடியில அந்த கோடியிலையும் வந்துட்டு நடுவுல வளவா இருந்து ஆரம்பம் இந்த மூலை கிழக்கு பாகம் மேற்கு பாகம் இந்த ரெண்டுத்துலயும் விசாலமா இருக்கும் அகலமா இருக்கும் நடுவுல இருக்கச்சே குறுகலாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சீதா பிராட்டியினுடைய இடையும் வேதி மாதிரி குறுகலாக இருந்திருக்குன்னு அர்த்தம் இருக்கு தனுமத்யா பவேன் நாரி வஸ்திரபூஷண சாலினி இப்ப இந்த சாமுத்ரிகா லட்சண பிரகாரத்துக்கு பெண்களுக்கு இடை குறுகி இருக்கணும்ன்றது அந்த ரீதியிலையும் சீதா பிராட்டி இருந்திருக்கான்றத தெரியப்படுத்துறது வேதி மத்தியா வராங்கி வராங்கின்னு உத்கிருஷ்டமான அங்கங்களை உடையவள் என்பதாக அர்த்தம் அதாவது தனித்தனியா ஒண்ணு ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிராட்டியினுடைய ஒவ்வொரு அங்கமும் ரொம்ப உத்கிருஷ்டமாக இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வரச்சு இதுலயும் காளிதாசன் வந்து இந்த மேகத்தை சொல்லி அனுப்பிக்கிறான் அந்த இடத்துல என்னுடைய மனைவி இருந்துருப்பான் அந்த யக்ஷன் சொல்லி சொல்லி அனுப்பிக்கிறது மேகத்துக்கு தூது அனுப்பிக்கிச்சே கூட
தன்னுடைய மனைவி எப்படி இருப்பான்றத தெரியணுமோ இல்லையா, அது மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா, அதுக்கு சொல்லச்சே தனுகாத்ரி மதனஹா என்ன சொல்லி சொல்ற. அந்த தனுகாத்ரி மெல்லிய இடையை உடையவள், அந்த ஒவ்வொரு அங்கமுமே பெண்களுக்கு எப்படி லட்சணத்தோடு இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னாக்க, இதுல பிரத்யங்க சூட்சம் சுஷுமா சுபகம் வபுஸ்தேன்னு தேவநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. சில சில பேர் பார்த்தோம்னாக்க மொத்தத்துல பார்த்தா நல்லா இருப்பா, பிரத்யேகமா கண்ணு மூக்குன்னு பார்த்தோம்னாக்கா அது அவ்வளவா நல்லா இருக்காது. சில பேர் பார்த்தோம்னாக்க சில சில அவயவங்கள்ல நல்லா இருக்கும், ஆனா மொத்தமா பார்த்தோம்னா அவ்வளவா ஒரு எடுப்பா இருக்காது. இப்ப இது அதுக்கு வந்து சமுதாய சோபைன்னு சொல்றது லாவண்யம்ன்றதுக்கு, சௌந்தர்யம்ன்றது இருக்க, இது பிரத்யங்கம் ஒவ்வொரு அங்கமா சொல்லி சொல்றது. இப்படி சீதா பிராட்டியினுடைய திருமேனி பிரத்யங்க சோபையோட சௌந்தர்யத்தோட இருந்துருக்குன்றத தெரியப்படுத்துற. அப்புறம் வேதி மத்தியாக வராங்கி ஸ்ருங்காராக்கியம் நிதிமதிகதா ஸ்ரேயசி தேவதேவ, ஸ்ருங்காராக்கியம் நிதிமதிகதா ஒன்பது ரசங்கள், அதுல ஸ்ருங்கார ரசம்ன்றது இருக்க, அதுதான் உத்கிருஷ்டமான ரசமாக சொல்லப்படுறது. ஸ்ருங்கார ஏவ மதுரஹா பர பிரஹ்லாதனோ ரசஹா, ஸ்ருங்கார ரசம்தான் இருக்கு. இதுல சங்கல்ப சூரியோதயத்துல இந்த சாந்தி ரசம்னு ஒரு ரசத்தை, நவமம் ரசம்ன்றது ஒன்பதாவது ரசம், கொடியில இருக்கிற ரசம் சாந்தின்றது. ஸ்ருங்கார வீர ஹாஸ்ய கருணா அத்தம் எல்லாம் ரசங்களை தனித்தனியா சொல்லிட்டு வரேன். அதுல ஸ்ருங்கார ரசம் தான் முதல்ல இருந்துருக்கு, சாந்தி ரசம்ன்றது கடைசி ரசம். இப்ப அந்த சங்கல்ப சூரியோதயம் நாடகம்னாக்கா அந்த நாடகத்துல எந்த ரசம் பிரதானம்ன்றது பார்க்கணும். அதுல சாந்தி ரசம் தான் பிரதானமாக இருக்கு, அதுக்கு எப்படி விசேஷம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா காவிய திருஷ்டியில கவியினுடைய திருஷ்டியில சிருங்கார ரசம் தான் பிரதானமாக எல்லாருவாலுமே கருதப்படுகிறது. ஆகையால அதை ரசிக்கணும்னாக்கா அங்க சிருங்காரம் இருக்கணும், அழகு இருக்கணும், அது சீதா பிராட்டியின் இடத்துலதான் இருந்திருக்கு அது சிருங்கார ரசத்துக்கு. அதை சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல ரசங்கள்ல சிங்காரம்ன்றது இருக்கு, தத்ராபி சிங்காரத்துக்கு தான் ரசம்னே சொல்லி சொல்றது. அதுவும் விரகத்துல இருந்துருக்க, பிரிவோடு இருந்துருக்கிறவாளுக்கு அந்த சிங்கார ரசம் தான் பிரதானமாக இருந்துருக்கும் அதுக்கு வரச்சே. அப்போ இந்த இடத்துல ரசம்ன்றதுக்கு முக்கியமானது சாந்தி ரசத்தெல்லாம், இப்ப இந்த இடத்துல விரகத்துல இருக்கிறவாளுக்கு இந்த சாந்தி ரசத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாவற்றுக்குமே ஒரு ஸ்ருங்காசாராக்கியம் சிங்காரம்னு ஒரு பெயரை உடைய அந்த ரசத்துக்கு நிதியாக இருந்துருக்க, அந்த சிங்கார ரசம் மொத்தத்துக்கும் இருப்பிடமாக குடிகொண்டு இருக்கிறவளாக இருக்கிறவள் சீதா பிராட்டி. இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்ரேயசி தேவதா, இப்படி இருக்கிற இந்த சீதா பிராட்டியானவள் ஸ்ரேயசி தேவதா, உத்கிருஷ்டமான தேவதை என்று சொல்ற. சமஸ்த ஜனனீம் வந்தே ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாஸ், சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவ ரூபிணீம் ஸ்ரேயசீம் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க, அப்ப பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு ஒரு விசேஷம் ஸ்ரேயஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்ட, அங்க வரச்சே பிராட்டி வந்து பெருமாள் வந்து விபீஷண சரணாகதி இல்லையோ, காகாசுர சரணாகதி இல்லையோ, சரணமே யுக்திக்ஷமகன்னு ஒன்னிடத்துல நான் சரணமாக அடைகிறேன்னு சொன்ன பிற்பாடுதான் பெருமாள் ரட்சணம் பண்றேன். அவர் மாதன் மைதிலி ராட்சதி ஸ்வை ததா ததை வார்த்ராத ஆத்ராபராத அஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்னு சொல்லச்சு. அந்த ராட்சசி எல்லாம் வாய திறந்து கூட சொல்லல, ஐயோ என்னை காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லக்கூட இல்லை. சொல்லாத இருக்கச்சே கூட ஹனுமாரிடத்துல இருந்து அத்தனை ராட்சசிகளையும் ரக்ஷணம் பண்ணினவள் சீதா பிராட்டி.
லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதான் பெருமாளுக்கு ஏற்றமே அவருடைய கருணையினாலதான் சுவாதந்திரிய விசிஷ்டமான ஒரு காருண்யம் அதுதான் பெருமாளுக்கு ஏற்றம் அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கும் தாயாருக்கும் சுவாதந்திரிய விசிஷ்ட காருண்யம் இருந்துட்டு இருக்கு ஆனா பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு இருக்கக்கூடிய காருண்யம்ன்றது ஒருபடி மேல இருந்துட்டு இருக்கு ஆகையால ஸ்ரேயசி தேவதா உத்கிருஷ்டமான தேவதை அந்த ஸ்ரீனிவாசனுடைய கருணகியே போல உருவெடுத்தவளாக இருந்திருக்கிறவள் பெருமாளை காட்டிலும் அங்க வரைக்கும் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லி சொல்றேன் அந்த ஒருத்தர நிகிரகம் பண்றதுன்றது பெருமாளிடத்துல கருணை இருந்துட்டு இருக்கு அதே சமயத்துல கூடவே தண்டதரத்துவமும் இருந்துட்டு இருக்கு அவ எப்படி தப்பு பண்றாளோ தப்புக்கு ஏற்ற சிக்ஷையும் பண்றவராக பெருமாள் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இல்ல சீதா பிராட்டி அந்த நிகிரகம்ன்றது அவளுடைய டிக்ஷனரியே இல்லாதவள் அப்ப பெரிய பிராட்டி அகையிலதான் ஸ்ரேயசி தேவதா அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்பேற்பட்டவளாக இருந்துட்டு இருக்க அப்போ சிங்காராக்கியம் நிதிமதிகதா ஸ்ரேயசி தேவ தேவா இப்படிப்பட்ட சீதா பிராட்டிய நீ பார்க்க போறேன்னு அர்த்தம் சீதா பிராட்டிய இந்த மாதிரி இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஹனுமார் தான் முதல் முதல்ல சீதா பிராட்டிய பாக்குறே அசோகவனத்துல பார்த்த உடனே சீதா பிராட்டிய சேவிச்ச உடனே ஹனுமாருக்கு தோன்ற எண்ணம் என்னன்னா துஷ்கரம் குருதே ராமஹா ஹீனோ எதனையா பிரபு தாரயத் ஆத்மனோ தேகம் இப்படி சீதா பிராட்டிய விட்டு பிரிஞ்சும் இன்னும் பிராணனை வச்சுட்டு இருக்காரு சரீரத்துல பிராணனை வச்சுட்டு இருக்காரு ராமன் யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்றேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சர்வ நிதிக்கும் தேவதையாக இருந்துட்டு இருக்கிறவள் இந்த சீதா பிராட்டி அந்த சீதா பிராட்டிய நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்ற தன்வி சியாமா சிகரி தசனாம் அங்க இதெல்ல சொல்ற காளிதாசன் சொல்றான் தன்னுடைய மனைவி எப்படி இருப்பான்றத யக்ஷன் சொல்றத தன்வி சியாமா சிகரி தசனா அப்படின்னு எல்லாம் சொல்ற அந்த மாதிரி பெருமாளும் வந்து தன்னுடைய நிலைய அதாவது தன்னுடைய சீதா பிராட்டி எப்படி இருப்பான்றத ஹம்சத்துக்கு சொல்ற முகத்தினால சொல்ற அந்த ரீதியில தன்னுடைய எண்ணத்துல எப்படி எல்லாம் சீதா பிராட்டி பிரதிஷ்டிதமாக இருக்கான்றத இதை வெளிப்படுத்துற இத அற்புதமாக சுவாமி தேசிகரன் சாதிக்கிறார் இந்த நல்ல நாள்ல இந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் ஸ்ரேயசி தேவதான்னு சொல்ற எல்லா தேவதைகளுக்கு காட்டிலும் மேம்பட்ட தேவதையாக இன்னும் கேட்டா பெருமாளு காட்டிலும் மேம்பட்டவளாக இருந்திருக்கிற தாயாருடைய கட்டாட்சம் வேணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் சாமே திருஷ்டி சபர்நயனா சன்னதபிரம்சுகேசி தன்விஹி துங்கஸ்தனதரநதா தப்தஜாம்பூநதாபாம் பாலாஹ யுஷ்மத்ப்ரதிமகமனா வேதிமத்யாஹ வரங்கி ஶ்ருங்காராக்யம் நிதிமதிகதா ஸ்ரேயசி தேவதேவ கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.